தமிழ்நாட்டோட கோவில்களை அதிகமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கோவில்களை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களே, இதே ஒரு மைனாரிட்டி கோவில்ஸ் நீங்க டேக் ஓவர் பண்ணுவீங்களா? அந்த பணம் எங்க வருது? ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றீங்களே தவிர வர இன்கம் தமிழ்நாடு கோவில் பணத்தை தான் எடுத்து மாஸ்க் நீங்க ரெனோவேட் பண்றது குடுக்கறீங்க, சர்ச் ரெனோவேட் பண்ண குடுக்கறீங்க, பண்றீங்களே பண்றீங்களே அக்ராஸ் அக்ராஸ் எதிலிருந்து அப்படி எடுக்கப்பட்டிருக்கு? கேரளால நடந்தது, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு நான் வந்து என்ன பேச முடியாது அறநிலைத்துறையின் மூலமாக வரக்கூடிய நிதியை என்னெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு 1040 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் வரலாற்றுலேருந்து சொல்கிறார். கும்பகோணத்தில் எது நடத்தணுன்னாலும் நாங்கள் எந்த இடத்துலையும் அதை தவிர்த்ததில்லை, எங்கள் கொள்கை வேறு, ஆனால் அரசாக நாங்கள் எல்லாரையும் ஒன்றா தான் மதிக்கிறோம் அப்படின்றாரு. அது வந்து அந்த இடத்துல இங்க இப்ப இப்ப இங்க வந்து இந்த சமய அறநிலையத்துறையினுடைய எஸ் அது செய்யறோம் பெருசா உங்களுக்கு பாரத ரத்னா கொடுக்க முடியாது, அது தேவையில்ல. ஆனா பாரத ரத்னாவோ இல்ல அவரு வேணா கொடுக்க முடியாது, அவரு வேணா. அது யார் பணத்துல பண்றீங்க? கோவில்ல வர பணத்தை பண்றீங்க. அந்த கோவில் உங்க வெளி பணத்தை எடுத்து வந்து கோவிலுக்கு போட்டு குடமுழுக்கு பண்ணல, கோவில் வர இன்கம் வச்சு கோவிலுக்கு பண்ணிட்டு நீங்க என்ன பெருசா பேர் எடுத்துக்கிறீங்க? அது உங்களுடைய உங்களுடைய டியூட்டிங்க. அவர் டியூட்டி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நீங்க பாரத ரத்னா கொடுக்க வேணா, அவரு மாநிலத்திலும் எங்கெல்லாம் இருக்கோ அங்க திமுக பத்தி பேச வேண்டிய வந்தால் பேச வேண்டியதுதான். அதுக்காக காங்கிரஸ் வந்து பெரிய பிரதான கட்சி எல்லாம் இல்ல. அதுதான் எங்க வருதுன்னா, காங்கிரஸோட கூட்டணியில டிஎம்சி இருக்கிறாங்க, ஆம் ஆத்மியும் இன்னைக்கு வந்து இந்தியா பிளாக் கூட்டணியில் வந்துருச்சு, இடதுசாரிகள் இருக்கிறாங்க, எல்லா கிட்டத்தட்ட 24 கட்சிகள் 28 வரைக்கும் போயிட்டாங்க. அந்த இன்னைக்கு அவங்க சொல்லட்டும், அது வரைக்கும் வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு திமுக தான் மையப்படுத்தி விமர்சனங்கள் தெலுங்கானாவில் மட்டும் இல்லை, நான் தான் சொன்னேன், அந்தமான தொடங்கி டெல்லியில் ஆரம்பிச்சு பல இடங்களில் பேசுறாங்க, போபால் வரைக்கும் பேசுறாங்க. டெல்லியில் சனாதனத்தை பத்தி பாயிண்ட் பேசுறம்போது அங்க காங்கிரஸ் உடைய கூட்டணி ஒரு கட்சி, சனாதனத்தை எப்படி பேசுறதுன்னு அங்கதாங்க பேச முடியும். அதே மாதிரி தெலுங்கானால வரும்போது நீங்க இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் பாப்புலேஷன் வர்சஸ் பர்சன் நீங்க பேசுற போது அதுக்கான ஆப்ட் கம்பாரிசன் சதர்ன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு மட்டும் இல்ல. திருப்பியும் சொல்றேன், தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டியா இந்த சொல்லியிருக்காரு அவர், ஆனா குறிப்பாக பிரதமர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு. இப்ப என்ன இப்ப இந்த அதனால உங்களுடைய மைய உங்களுடைய ரீடிங் என்ன? நான் என்ன திமுக பத்தி பயப்படுறாங்கன்ற ரீடிங்? நான் அப்படி சொல்லல, நீங்க தான் அப்படி புரிஞ்சு பேசுவாங்க ரொம்ப மிகப்பெரிய கூட்டணி. இந்த இந்தி கூட்டணி வர்றதுக்கே திமுக அனுமதிக்க முடியாது. நீங்க அனுப்பிட்டால் எனக்கு சொல்றது இந்தி தான். இந்தி தான்
பொது பொதுவாதம், இண்டிதான் பொதுவாதம், இண்டி கூட்டணி பொது பொதுவாதம், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நான் என்டிஏ கூட்டணியை வந்து நான் வந்து தப்பா பயன்படுத்துறேன், அது பேரை பயன்படுத்துறேன், பேர் பயன்படுத்த இந்தியாங்க பேர் நாங்க சொல்றோம், உங்களுக்கு அது உடன்பாடு இல்லாம இருக்கலாம் கருத்தியல் ரீதியா, ஆனா ஒரு கூட்டணி பேர் நான் அலையன்ஸ் சேர்க்க முடியாதுங்க. அலையன்ஸ் என்னோட சொல்லுங்க, அலையன்ஸ் நான் சொல்ல கட்டாயம் கிடையாது. பாருங்க இந்தியா பாருங்க, பாசிசம் பாருங்க, என்ன சார் இந்தியான்னு சொல்லணும்னு பாசிசம் பாத்தீங்களா? அலையன்ஸ் என்றாரு, விடுங்க அதுக்கு என்ன அவங்க. நான் வேணா இப்ப நியூஸ் 18 பதிலா என்டி அலையன்ஸ் நீங்க சொல்லுங்களா? ஒரு பொது நோக்கத்தை வந்து சிதைக்கிற ஒரு தவறான பாதை சார். இந்தியா கூட்டணி கூட வச்சுக்கீங்க சொல்ற போது அந்த சிதைக்கிற நோக்கம் பேச்சுக்கு வந்து தேவை இருக்கு. அந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிறாரு, அதுல என்ன தவறு அப்படின்னு ஒரு கேள்வியே திரு ஸ்ரீராம். அதுக்கெல்லாம் போல வெள்ளச்சாமி சொன்னாரு, அவர் வந்து நரேந்திர மோடி அவர்களை அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொன்னார். வெள்ளச்சாமி கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கடலூரில் யாரோ நிலத்தை திருடிட்டாங்கன்னு எடுத்தாங்கல்ல, எந்த கட்சிக்காரரு? திருவண்ணாமலையில் வெள்ளச்சாமி யார் கேட்க? அவரை தான் எனக்கு விரும்பின பேர்ல அவரை நான் வெள்ளச்சாமின்னு கூப்பிடுறேன். அதுல என்ன நான் உங்களை வேற கூப்பிடலாம்ல? தேங்க்யூ. நீங்க சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஒரு அருமையான டைட்டில் கொடுக்குறேன். ஆமா, திருவண்ணாமலை வந்து நீங்க இப்ப எப்போதுமே எங்களை ஃபாலோ பண்ணா தான் சரியான நிலைக்கு வர முடியும். அதனால என்ன ஃபாலோ பண்றீங்க? இப்போ பேர் வைக்கிறனாலோ நீங்க இப்ப என்ன ஃபாலோ பண்றீங்க? பாடுறீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணல, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? திருவண்ணாமலையில ஓகே, எத்தனை 50 கோடி பெருமானம் உள்ள சொத்தை அபகரிச்சு வச்சிருந்தவர் திமுக காரரா கம்யூனிஸ்டுக்காரரா? கோயம்புத்தூரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து அண்ணாமலையோட கூடவே போனார் அவங்க கட்சி மாவட்ட தலைவரா உத்தம ஏதோ? ஆமாம், உத்தமர். அந்த உத்தமர் எந்த கட்சிக்காரரு? சாமி பேரை சொல்லிட்டு திருடுற கூட்டம் மொத்தமும் அங்கே இருக்கு. பொய் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு படத்தில் வரும் தெரியுமா, வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிட்டாருன்னு தேர்தல் வந்துருச்சுல, உற்சாகமாயிடுவார் நரேந்திர மோடி, தெரு தெருவாக இப்படி தப்பு தப்பாக பேசுவார். கோயில்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பது சங் பரிவார். மண்டைக்காடில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் கோயிலுக்கு கொடுத்த இடத்த ஹைந்தவ சேவா சங்கம் என்கிற பெயரில் பல 10 ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி வர. அது ஐயோ இங்கே யாரும் வந்துடக்கூடாது. அதில் ஒரு வருமானம் பார்க்குற கோயில் தெய்வத்தின் பேரை சொல்லி வருமானம் பார்க்குற கும்பல் அவங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. அவர் செஞ்சது விமர்சனம் இல்லை, அவதூறு. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் அவர் சொன்னார் எந்த கோயில் காசை எடுத்து எந்த மசூதி கட்டினாங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இல்லைன்னாரு, கேரளாவை குறிப்பிட்றாரு. இல்லை இல்லை, நீங்கள் முதல்ல வாங்க. கேரளாவில் எந்த கோயில் குருவாயூரப்பன் டெம்பிள், ஒரு நிமிஷம், எந்த மசூதியை கட்டினாங்க? மசூதி இல்லை, குருவாயூரப்பன் டெம்பிள் எடுத்து நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு யூஸ் பண்ணாமல் ஃபண்ட்ஸை தவறாக யூஸ் பண்ணீங்க. அது ஹைகோர்ட் உங்களை திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிச்சு. இல்லை, அது உண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம், இதில் டிவியில் இது பதிவாயிருக்கு, அப்படி இருந்தா நீங்க வந்து கோயிலுக்கு நல்லா கிளியரா கேட்டுக்கோங்க. இல்ல 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 இல்ல, நீங்க கேட்டுன்னு சொல்லுங்க. நீங்க 5 கோடி ரூபாய் குருவாயூரப்பன் கோவில் பணத்தை எடுத்து நீங்க தவறாக யூஸ் பண்ணியதை திருப்பி கொடுக்க வேண்டும்னு கேரளா ஹைகோர்ட் உங்களை சொல்லிச்சா? இல்ல, தவறா எதுக்கு பயன்படுத்தி எங்க கோவிலுக்கு யூஸ் பண்ணலன்னா அது எல்லாம் தவறு தான். இல்ல சார், நீங்க முதல் சொன்ன மசூதிக்கு யூஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. ஒரு மசூதிக்கு சொன்னீங்க, எது தப்பா தான் தவறு என்ன? சரியா, மசூதிக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க சொல்றேன், அவ்வளவுதான். தவறா பயன்படுத்துறதுங்க வேற, ஆனா மசூதிக்கு பயன்படுத்துறாங்கன்றது இன்னும் வேற ஒரு சார்ஜ். அது இல்ல, அதாவது ஒண்ணு, அவர் பேசுற வரைக்கும் அவர் எவ்வளவு தப்பு தப்பா சொன்னாலும் நான் ஒன்றும் தலையில. என்னோட கேள்வி என்ன சார், நீங்கள் இந்த மாதிரியே சொல்லி சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகாதீங்க. உங்கள் கேரளா கவர்மெண்ட் சொல்லிச்சான்றது நீங்கள் உண்மையை ஒத்துக்கோங்களே. அவர் என்ன சொல்ல வர்றாரு? சொல்லாதீங்க, தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த இந்த நான் சொல்றேன் சொல்றேன் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. சரி சொல்லுங்க. ஏன் இப்படி குதிக்கிறீங்க? சரி குதிக்கலாம். நீங்க டைட்டில் கொடுக்குறீங்க, நீங்க குதிக்கிறேன்றீங்க, போய் நீங்க யாருங்க? எல்லாத்துக்கும் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. அப்ப நானும் அப்படிதாங்க உட்காருவேன். அப்ப நானும் அப்படிதான் உங்ககிட்ட உட்காருவேன். நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்?
என்ன தவறு அவர் இப்படி சொன்னார். கோயில் இருக்க பணத்தை எடுத்து மசூதி கட்டினாங்க. ஒன்னு அவர் மன்னிப்பு கேட்கணும். திருச்சி பேசுறீங்க, உண்மையை ஒத்துக்க முடியல. கோவில் பணத்தை எடுத்து வேற அந்த கோவிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு ஹைகோர்ட் சொன்னது திருப்பி திருப்பி அதை எடுக்காதீங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. ஏங்க திருப்பி கொடுக்க சொன்னது அவருக்கு பயன்படுத்தி இருந்தா கார்த்திகேயன் அந்த கோயில் கோவில் பணத்தை அந்த கோவிலுக்கு பயன்படுத்தாமல் வேற விஷயத்துக்கு பயன்படுத்தினால எந்த கோயில் பணத்தை எடுத்தும் எந்த மசூதிக்கும் செலவழிக்கலை. அது வந்து ரொம்ப தவறான உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு பரப்பப்படுகிற அவதூறு. இது சங் பரிவார் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க, அதனுடைய ஒரு பகுதி இது. அடுத்து நான் தமிழ்நாட்டு நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, எதனால் அது திருப்பி அனுப்பிச்சு, என்ன தவறாக நடந்ததுங்கிறத கேட்குறாருல்ல. இல்லை நீதிமன்றம் அங்கே என்ன சொல்லிச்சு, கோயில் பணத்தை அங்கே எடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு. அது தப்புங்க, நீங்க அப்படியே நீங்க தப்பு. நீங்க எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லிச்சு, அதை நீங்க சொல்லாம நீங்க அப்படியே நீங்க டைவர்ட் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் அத சொல்லுங்க. இப்ப நான் ஒத்துக்கிட்டேன், இல்ல நீங்க சொல்லணும் அத. சரி, தெரிச்சென்ற மாதிரியாவது போட முடியும். நீங்க சொல்ற வர நீங்க சொன்னது அத்தனை நீங்க அழகா நீங்க வார்த்தையில விளையாடிட்டு போயிடக்கூடாதுங்க. நாங்க எடுத்த பணத்தை ஹைகோர்ட் திருப்பி கொடுக்க சொல்லிச்சுன்னு ஒத்துட்டு இருக்கோங்க, முடிஞ்சது. அவ்வளவுதான், போயிட்டே இருக்கலாம்.